வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் பேசுறதுல என்கிட்ட கேட்டிருந்தாரு. கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கெடிலா ஹெல்த் கேர் லிமிடெட்னு சொல்லிட்டு, செக்டார் பாத்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் செக்டார் சொல்லலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 1995 குரூப் வாஸ் ஃபார்ம்டு கெடிலா ஹெல்த் கேர் அண்டர் ஜெய்டஸ் குரூப்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பத்தி நம்ம இப்ப பாக்கலாங்க. இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 59,014 க்ரோர் சொல்லலாம். இது லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. இது நார்மலாக நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் பை பண்ணணும்னு சொல்லுவோம். இது லார்ஜ் கேப் ஸ்டாக். இது ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 102 க்ரோர் சொல்லலாம். 50 க்ரோர்ஸ்குள்ளே இருந்தால் பை பண்ணலாம். இது 102 க்ரோர். இது வந்து அதிகம் தாங்க, இதை பார்த்துக்குங்க. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 358, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 673, இன்றைக்கி சிஎம்பி பார்த்தீங்கன்னா 563. இது 52 வீக் ஹை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பிஇ பார்த்தீங்கன்னா 25.7 சொல்லலாம். செக்டார் பிஇ 40.49. இது வந்து கம்பெனி பிஇ வந்து அதிகமாக தாங்க இருக்குது. செக்டார் பிஐ கம்பேர் பண்ணுறப்போ கம்பெனி பிஇ கம்மி, ஆனால் இது வந்து இந்த பிஇ அதிகம்தான். 8-12க்குள்ளேருந்தான் பை பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்கில் பார்மா தான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்மா பில்டு நல்லா அப்பில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஇ நம்ம என்னென்னு நினைக்கிறது 25.7, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 74.88% சொல்லலாம். 50% மேலே தான் நம்ம பை பண்ணலாம். இந்த இடத்துல 74.88 நல்லா தான் இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4.65%, அதுவும் கம்மியாகிட்டே இருக்குங்க நாளுக்கு நாள். டிஐ பார்த்தீங்கன்னா 10.50%, அதுவும் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் கூட இந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க, 0.07% சொல்லலாம். பப்ளிக் ஹோல்டிங் கம்மியாக தாங்க இருக்குது, 9.90%. இது ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூ 1 ருபி இருக்குது. இது கம்மி தாங்க. இது நார்மலாக ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ், 5 ருபீஸ்னால் பை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இது பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ 1 ருபி இருக்குது. புக் வேல்யூ 127. இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, அதோட புக் வேல்யூ மாதிரி 4.43 டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,134 க்ரோருங்க. இது லாஸ்ட் 5 இயர்ஸில் ஃபஸ்ட் 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்த 2 இயர்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. இப்பயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதானா? ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும்தாங்க, நாட் பேட். இது நோ லாஸ்ன்னு சொல்லலாம். பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4,584 க்ரோருங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 609 க்ரோரு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 2,695 க்ரோருங்க. அதை மனசில் வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுங்கள். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 12,890 க்ரோரு. ஸோ இதில் இந்த 4,584 ஓகே, இதை வந்து நம்ம கட் பண்ணால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நிற்கிது. ஓகே, நாட் பேட்னு சொல்லலாம். ROI வந்து 19% லாஸ்ட் 5 இயர்ஸில். அப்புறம் CAGR 9% லாஸ்ட் 5 இயர்ஸில். டெபிட்டி ஈக்விட்டி 0.28, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. பிலோ 2 இருந்தால் நம்ம பை பண்ணலாம். இது 0.28 தான், நோ ப்ராப்ளம். கம்பெனி வந்து அவங்களோட டெபிட்டை ரிடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 9.88% லாஸ்ட் 5 இயர்ஸில், அது போகிறதாங்க. அது போனஸ் பார்த்தீங்கன்னா 2006 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 2010 1:2 போனஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 2 times போனஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.61%. லாஸ்ட் 5 இயர்ஸாக இவங்க ரெகுலராக டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இவங்களை ரெகுலர் டிவிடன் பேயர்னு சொல்லலாம். அப்புறம் 2016 இந்த கம்பெனியோட ரேட் பார்த்தீங்கன்னா 369, இப்போ பார்த்தீங்கன்னா 673. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நியர் 2 times மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு, அதை மைண்டில் வச்சுங்க. இந்த கம்பெனியை மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். அந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னா, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட செக்டார் சொல்லலாங்க. ஏன்னா பார்மாசூட்டிக்கல் செக்டார் வந்து அதுவும் கிட்டத்தட்ட டிஃபென்சிவ் செக்டார் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த மற்ற செக்டார்லாம் கீழே போய் மேலே வந்துட்டு இருப்போம், இந்த செக்டார் எப்பயும் எவர்கிரீன் மாதிரி ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் இதுக்கு இதோட ஃபியூச்சர் தேவை நிறையா இருக்கும். அதனால் வந்து இந்த செக்டார் நல்லா தாங்க ஒர்க் பண்ணும். இது எவர்கிரீன் செக்டார் தான். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேபிட்டல். நம்ம நார்மலாக லார்ஜ் கேப் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவோம். ஸோ லார்ஜ் கேபிட்டல் இது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ். ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 102 க்ரோர், இது அதிகம் தாங்க. 50 க்ரோர்ஸ் கம்மியாக இருந்தால் பை பண்ணலாம். இது 102 க்ரோர் இருக்குது, அதிகம் தாங்க.
பிஇ பார்த்தீங்கன்னா 25.7. ஸோ இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த செக்டார் பார்மாசூட்டிக்கல் செக்டார் டிஃபென்ஸ் செக்டார் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு, ஐ மீன் டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லிட்டேன், இது எஃப்எம்சிஜி மாதிரியும் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால் இதோட பிஇ எடுத்துக்கலாமா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்தளவுக்கு பெருசாக பிஇ பார்க்க தேவையில்ல, ஆனால் நீங்கள் இந்த 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 ஷேரை வாங்குறப்போ நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74.88. நார்மலாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% தான் பை சொல்லுவேன், இது 74.88 இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க, பை பண்ணலாம். எஃப்ஐஐ கம்மி தான், டிஐயோட பார்ட்டிசிபேஷன் நாட் பேட்னு சொல்லலாம், பப்ளிக் ஹோல்டிங்கோட பார்ட்டிசிபேஷனும் கம்மியாக தான் இருக்குது, அது ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ 1 ருபீஸ், அது ரொம்ப இந்த கம்பெனிக்கு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. ரொம்ப அடுத்தது ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 4.43 times புக் வேல்யூ மாதிரி, அது டிஸ்அட்வான்டேஜ் தான். நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்குங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக. பாரோயிங்ஸ் வந்து இருக்குதாங்க, நியர் 5000 crore இருக்குது, ஆனால் ரிசோர்ஸ் வந்து 12,890 இருக்கிறதுனால அந்த நியர் 5000 கட் பண்ணிட்டா கூட இது கிட்டத்தட்ட நியர் 8000 வந்து தனியாக நிற்கும் போல இருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சு நம்ம பை பண்ணலாம். ஆர்ஓஐ 19% லாஸ்ட் 5 இயர்ஸ் நாட் பேட்னு சொல்லலாம், சிஏஜிஆர் 9% லாஸ்ட் 5 இயர்ஸ் அது கொஞ்சம் கம்மி தான், டெப் டு ஈக்விட்டி 0.28 ரொம்ப நல்லா இருக்குது இந்த கம்பெனிக்கு, அது அட்வான்டேஜ். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு கம்பெனியை பை பண்ணுறப்போ அந்த கம்பெனி டெப் ஈக்விட்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்போ 0 வந்தால் உள்ளவே பார்க்கலாம். அப்படி பார்த்தா இது 0.28 ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அப் டு 2 வரைக்கும் இருக்கலாம், இது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ் தாங்க. கம்பெனி வந்து அவங்களோட டெப்ட்டை ரிடியூஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க, இது இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம், கம்பெனிக்கு தான் அட்வான்டேஜ். அப்புறம் சேல்ஸ் க்ரோத்து 9.88% லாஸ்ட் 5 இயர்ஸ், அது போராக இருக்குது, அது இந்த கம்பெனிக்கு டிஸ்அட்வான்டேஜுங்க. போனஸ் கொடுக்குற கம்பெனின்னு இந்த கம்பெனி நம்ம சொல்லலாம், ஏன்னா 2 times போனஸ் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சரில் இந்த கம்பெனி போனஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஏதோ 0.61% தந்துட்டுருக்காங்க, லாஸ்ட் 5 இயர்ஸாக ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி நம்ம பயப்படுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா நம்ம முதல் பார்ப்போம், அப்படி பார்த்தா அந்த கம்பெனி ஏதோ ஒரு அமௌண்ட் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு, அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த கம்பெனியை பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த கம்பெனி ரெகுலர் டிவிடெண்ட் பேன்றது இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து 2016 கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நியர் 2 times மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். மொத்தத்தில் இந்த கம்பெனியோட ஸ்டாக் நான் வச்சிருந்தேங்க, ஆனால் இந்த கம்பெனியோட ஸ்டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக வித்துட்ருக்குங்க, பார்மா ப்ராடக்ட் தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, இந்த கம்பெனியோட ஸ்டாக்கும் ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐ மீன் நல்லா இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால் பை பண்ணுறவங்க பை பண்ணலாம், நான் இந்த ஸ்டாக்கை வாங்குகிற ஐடியாவில் தாங்க இருக்கேன். இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஒரு டவுனில் போய் நான் பை பண்ணலான் இருக்கேன். பை பண்ணுறவங்களும் அது மாதிரி இந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு 10-20% சிஎம்பியோட கம்மியாக ட்ரேட் ஆச்சுன்னா அந்த டைமில் போய் பை பண்ணுங்கள். இந்த கம்பெனி வந்து வாங்கி வச்சா நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் அப்படியே வச்சுருக்கலாம், ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி வந்து பெரிய லெவலில் இதோட மார்க்கெட் கேப்பு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம செல் பண்ணலான்னு சொல்கிறேன். ரெண்டாவது இந்த ஸ்டாக் நான் வச்சில அதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற வீடியோ கிடையாதுங்க, என்னுடைய நான் பேசுறது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இதேமாரி வேறு ஏதாவது நான் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த கமெண்டில் எழுதுங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ரெண்டாவது நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா நான் 750 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணிட்டேன், அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதேமாதிரி எனக்கு நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் மேலே வளருவேன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய அறிவை வந்து என்னுடைய இந்த ஷேரில் இருக்கிற ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிற நாலேஜை உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.